ஃபஸ்ட்டு இப்போ முள்ளங்கி சட்னி தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 150 கிராம் முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி கேரட் சீவுறதில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, உங்ககிட்ட கருப்புளுந்து இருந்தாலும் நீங்கள் கருப்புளுந்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிள்ளை, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 பெரிய தக்காளி, 10 சின்ன வெங்காயம். இவ்வளோ தான் முள்ளங்கி சட்னி செய்ய தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து துருவி வச்சுருக்க முள்ளங்கியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த முள்ளங்கி வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த முள்ளங்கியில் இருக்கிற ஸ்மெல் வந்து போகும். அதனால் அதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் வந்து 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து கடலப்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடலப்பருப்பையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து வெள்ளை உளுந்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை உளுந்தும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்க விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்குற ஸ்டேஜில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு வந்து உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ உப்பு ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சட்னி வந்து தாளிக்க போகிறோம். இந்த சட்னி தாளிக்கிறது அடுத்த 2 சட்னிக்கும் இதே ப்ராசஸ் தான். இதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாய் சூடானதும் அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும். சூடானதும் அதில் வந்து கடுகும் உளுத்தம்பருப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து 1 காஞ்ச மிளகாயும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு இந்த தாளிச்சதை சட்னியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2வதாக வெங்காயத்தாள் சட்னி தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கட்டு வந்து வெங்காயத்தாள், 10 சின்ன வெங்காயம். அந்த வெங்காயத்தாள்லேயே வந்து வெங்காயம் இருக்கும், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 சின்ன தக்காளி, 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு, 1/2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, தேவையான அளவு உப்பு. இவ்வளவு தான் வெங்காயத்தாள் சட்னி செய்ய தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 எண்ணெய் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி சூடானதும் அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. மிளகாயை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் லைட்டாக வதங்கினதும் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. அதை லைட்டாக வதக்கிக்கோங்க. கடலப்பருப்பு வதங்கினதும் அதில் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் லைட்டாக வதங்கினதும் அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க.
வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயத்தலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். போய் இந்த வெங்காயத்தாலை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயத்தாலில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தால் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் சட்னிக்கு எப்படி தாளிச்சிங்களோ அதே மாதிரி இந்த சட்னியை வந்து தாளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மூணாவது சட்னியாக பீக்கங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பீக்கங்காயை இந்த மாதிரி தோல் சீவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய், 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, கடைசியாக தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாய் சூடானதும் அதில் 3 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் சூடானதும் அதில் வந்து மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அதில் வந்து கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பையும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதும் தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியனும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஆனியனும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பீக்கங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீக்கங்காயை ஆட் பண்ணதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீக்கங்காயை வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பீக்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் சட்னிக்கு தாளித்த மாதிரி இந்த சட்னியும் நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான 3 வகை காய்கறி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த முள்ளங்கி, பீக்கங்காய், அப்புறம் வெங்காயத்தால் இது மூணுமே வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்ம டயட்டில் வந்து இது டெய்லி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை நார்மலாக குழம்புல போட்டால் யாரும் மோஸ்ட்லி வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுங்க, உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.